வணக்கம் நண்பர்களே, விஜயபிராயக் பேசுகிறேன். சேலஞ்சஸை எதிர்கொள்வது எப்படி அப்படின்னு சவால்கள் இருக்குது, நம்மளோட நிறைய இருக்குது. இது எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாம் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க சேலஞ்சஸ் சவால்கள் ஏற்கனவே நாம் ஃபேஸ் பண்ணதா? ஒரு நண்பர்கிட்ட பணம் வாங்க போனேன். அவர் சொன்னார், ஓ ஒரு தடவை அடிபடலாம், அடிபடுறதே வாழ்க்கையை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் கொடுத்தார். அதை எடுத்துகிட்டு வரும்போது இந்த ஒரு முக்கால் மணி நேரம் ட்ராவல் வந்து எனக்கு வரணமாக இருந்தது. அது மாதிரி தான் நண்பர்களே, பணம் இல்லைன்னு சொல்லிட்டு யார்ட்டையாவது நிற்கும் போது ஒன்று பணம் கொடுக்கலாம், இல்லை அட்வைஸ் கொடுக்கலாம், இல்லை ரெண்டும் சேர்த்து ஒன்றா கொடுக்கலாம். பட் அது ரொம்பவே கஷ்டம். இந்த இடத்துல தான் ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே, நம்முடைய தவறிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறேன். எத்தனையோ தவறுகள் பண்ணியிருக்கோம், தவறுகள் பண்ணாத மனிதர்கள் கிடையாது. எல்லா பிஸ்னஸும் ஜீரோலேருந்து ஹீரோ ஆனதுக்கு காரணமே தவறுகளை திருத்திக்கிட்டதும், தவறுகள்லேருந்து பாடம் கற்றுக்கிட்டதும், அந்த பாடத்தில் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு திருப்பி பண்ணாதது தான். அதான் சொல்வேன், எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி ஃபெயிலியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ தான் உங்களுக்கு நிறைய லெசன்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த லெசன்ஸ் உங்களை மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க வைக்கிங்க நண்பர்களே. மிகப்பெரிய வெற்றி வேணும்னா மிகப்பெரிய தோல்வி வேணும், இமீடியட் தோல்வி. வெற்றி வேணும்னா என்ன தேவை? ஒரு தோல்வி. ஒரு தோல்வி சாதாரண தோல்வியாக இருந்தால் நம்ம கிடைக்க போகிறது சாதாரண வெற்றி. அது மிகப்பெரிய தோல்வியாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நண்பர்களே. இதில் நான் என்ன என்னோடய லைஃப்பில் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அதை நான் ஒவ்வொரு வீடியோக்களுமே சொல்கிறேன். முதல் விஷயம், நான் எப்படிலாம் ஃபெயிலியர் ஆனேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுறேன். இதை ஃபெயிலியர் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு பிஸ்னஸில், ஒரு ரிலேஷன்ஷிப்பில், எல்லாத்துலேயுமே வரிசையாக ஒரு 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 இன்சிடெண்ட்டை வரிசையாக எடுத்து எழுதுறேன். ஒரு பிஸ்னஸில் நான் முத முதல் பண்ண பிஸ்னஸில் நான் ஏன் ஃபெயிலியர் ஆனேன், இப்போ என்னென்னலாம் தப்பு பண்ணேன் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஃபஸ்ட் லிஸ்ட் யுவர் ஃபெயிலியர்ஸ். ஒரு பழமொழி இருக்குது, ஒரு மாணவன் நல்ல ஆசிரியர்கிட்ட இருந்தும் ஒரு கெட்ட ஆசிரியர்கிட்ட இருந்தும் பாடம் கற்றுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தவறில் இருந்து என்ன தவறு பண்ணோம் அந்த லிஸ்ட்டை போடணும். ரெண்டாவது, ஏன் தவறு பண்ணோம் அதை அனலைஸ். ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம், லிஸ்ட் அவுட். முதல் வார்த்தை லிஸ்ட் அவுட். ரெண்டாவது அனலைஸ். இப்போ பண்ணிகிட்ருக்க பிஸ்னஸில் அதே தான் பண்ணுறோமா, இல்லை மாற்றி பண்ணுறோமா? அந்த இன்சிடெண்ட்டில் அந்த பிஸ்னஸில் என்ன பாடம் கற்றுக்கிட்டோம், அதிலிருந்து எப்படி மூவ் ஆனோம்? ஓவராலாக என்ன சொல்கிறேன்னா, முதல்ல லிஸ்ட் அவுட், முதல்ல லிஸ்ட்டு போடுங்க, ரெண்டாவது அனலைஸ் பண்ணுங்கள், மூணாவது அந்த தப்பு இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இதை பண்ணும்போது இப்போ நடக்கிற விஷயங்கள் எதுவுமே, எந்த ஒரு செட்பேக்குமே, எந்த ஒரு சேலஞ்சஸுமே உங்களை அச்சுறுத்தி விட முடியாது என்பது ஒவ்வொருத்தரையும் சொல்லுவேன். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கட்டித்தர காத்திருக்கு. இது வரைக்கும் நான் பண்ண பிஸ்னஸில் ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன தவறு பண்ணேன் அதை அனலைஸ் பண்ணுறோம், அந்த ரிசல்ட்டை எழுதுகிறோம். இனி அதை பண்ணாமல் இருப்போம், ஜெயிச்சிருவோம். சியோண்டாம்.